வணக்கம். வெற்றிடைவம். இன்னைக்கு லைவ் டெஸ்ட்டில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தமிழர் கலைகள். 11th எத்திக்ஸ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாப்டர் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ்குள்ளே போயிடலாம். கொஸ்டின்: கீழ்கண்டவற்றுள் கலைகளை 64 என கூறும் காப்பியம் எது? கீழ்கண்டவற்றுள் கலைகளை 64 என கூறும் காப்பியம் எது? ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம், ஆப்ஷன் பி மணிமேகலை, ஆப்ஷன் சி வளையாபதி, ஆப்ஷன் டி குண்டலகேசி. கீழ்கண்டவற்றுள் கலைகளை 64 என கூறும் காப்பியம் எது? ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம், ஆப்ஷன் பி மணிமேகலை, ஆப்ஷன் டி வளையாபதி, சாரி ஆப்ஷன் சி வளையாபதி, ஆப்ஷன் டி குண்டலகேசி. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை. ஸோ மணிமேகலை தான் கலைகளை 64 என்று கூறுகிறது. அடுத்ததாக இரண்டாவது கேள்வி போகலாம். இரண்டாவது கேள்வி பாருங்கள். ஆய கலைகள் 64 எய்ய உணவிக்கும் என் அம்மையே என்று கூறியவர் யார்? ஆய கலைகள் 64 எய்ய உணர்விக்கும் என் அம்மை என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ தொல்காப்பியர், ஆப்ஷன் பி கம்பர், ஆப்ஷன் சி கபிலர், ஆப்ஷன் டி திருமூலர். ஆப்ஷன் சொல்கிறேன். ஸோ ஆப்ஷன் ஏ தொல்காப்பியர், ஆப்ஷன் பி கம்பர், ஆப்ஷன் சி கபிலர், ஆப்ஷன் டி திருமூலர். ஸோ யார் இந்த ஆயக்கலைகள் 64 எய்ய உணர்விக்கும் என் அம்மை என்று கூறியவர்? கரெக்ட். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர் தான் சரியான விடை. அடுத்ததாக நம்ம போகக்கூடியது மூன்றாவது கேள்வி, சரிங்களா? ஸோ அழகு கலைகளை 5 வகைப்படுத்திய தமிழறிஞர் யார்? அழகு கலைகளை 5 வகைப்படுத்திய தமிழ் அறிஞர் யார்? அழகு கலைகளை 5 வகைப்படுத்திய தமிழ் அறிஞர்கள் யார்? ஸோ கலைகள் அப்படிங்கக்கூடிய தலைப்பில் ஃபஸ்ட்டு இன்ட்ரோலே வரும். இதுக்கான ஆப்ஷன் பாருங்கள். டிகேசி, அடுத்ததாக மயிலை சீனி வெங்கடசாமி, ஆப்ஷன் சி ஆறுமுக நாவலர். அழகு கலைகளை 5 வகைப்படுத்திய தமிழறிஞர் யார்? ஆப்ஷன் ஏ டிகேசி, ஆப்ஷன் பி மயிலை சீனி வெங்கடசாமி, ஆப்ஷன் சி ஆறுமுக நாவலர். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். கரெக்ட். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் தான் அழகு கலைகளை 5 வகைப்படுத்தியிருக்கிறார். அடுத்ததாக 4 கேள்வி, மயிலை சீனி வெங்கடசாமி. மரத்தினால் கட்டப்பட்ட 5 கேள்வி, மரத்தினால் கட்டப்பட்ட கோவிலுக்கு எடுத்துக்காட்டு தருக, சரிங்களா? ஸோ கீழ்கண்ட கோவில்களில் வந்து ஒரு கோவில் வந்து மரத்தால் செய்யப்பட்டது. ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள், சிதம்பர நடராஜ கோவில், ஆப்ஷன் பி நெல்லையப்பர், ஆப்ஷன் சி மதுரை மீனாட்சி. மரத்தினால் கட்டப்பட்ட கோவிலுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ சிதம்பரம் நடராஜர், ஆப்ஷன் பி நெல்லையப்பர், ஆப்ஷன் சி மதுரை மீனாட்சி. கரெக்ட். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சிதம்பர நடராஜர் கோயில் இருக்கு இல்லையா. ஸோ சிதம்பர நடராஜர் கோயில் இருக்கக்கூடிய சபாநாயகர் மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபம் இருக்குது போல, அந்த மண்டபம் தான் மரத்தால் கட்டப்பட்டது, சரிங்களா? அடுத்ததாக 5 கேள்வி, முற்கால பாண்டியர்கள் அமைத்த முதல் குடைவரை கோயில் எது? முற்கால பாண்டியர்கள் அமைத்த முதல் குடைவரை கோயில் எது? ஆப்ஷன் பாருங்கள். ஆப்ஷன் ஏ மண்டகப்பட்டு, ஆப்ஷன் பி திருப்பரங்குன்றம், ஆப்ஷன் சி பிள்ளையார்பட்டி. முற்கால பாண்டியர்கள் அமைத்த முதல் குடைவரை கோவில் எது? மண்டகப்பட்டு, திருப்பரங்குன்றம், பிள்ளையார்பட்டி. முற்கால பாண்டியர்கள் அமைத்த ஃபஸ்ட்டு குடைவரை கோயில் எது? மண்டகப்பட்டு, திருப்பரங்குன்றம், பிள்ளையார்பட்டி. கரெக்ட் கரெக்ட். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி. பிள்ளையார்பட்டி தான் பாண்டியர்களால் முற்கால பாண்டியர்களால் அமைத்த முதல் குடைவரை கோயில். ஸோ விடை என்ன அப்படிங்கிறத பார்த்தலாமா? விடை ஈனா. சரி, ஈனா. அடுத்ததாக 6 கேள்வி, இந்திய கோயில் கட்டிடக்கலை எத்தனை வகைப்படும்? இந்திய கோவில் கட்டிடக்கலை எத்தனை வகைப்படும்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் ஏ 2, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 4, ஆப்ஷன் டி 5. இந்திய கோயில் கட்டிடக்கலை எத்தனை வகைப்படும்? 2, 3, 4, 5, இதில் எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இந்திய கோவில் கட்டிடக்கலை எத்தனை வகைப்படும்?
சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று, சரிங்களா? ஸோ இந்திய கோவில் கட்டிடக்கலை வந்து மூன்று வகைப்படும். அது என்னென்ன அப்படிங்கிறத பாருங்கள். நாகரம், வேசரம், திராவிடம், சரிங்களா? இதுதான் இந்திய கோவில் கட்டிடக்கலைகளின் வகைகள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஏழாவது கேள்வி. இதுதான் சரிங்களா. என்னென்னா யாருடைய காலத்தில் விமானங்கள் உயரமாக அமைக்கப்பட்டது? யாருடைய காலத்தில் விமானங்கள், கோவில் விமானங்கள் உயரமாக அமைக்கப்பட்டன? ஆப்ஷன் ஏ சேரர்கள், ஆப்ஷன் பி சோழர்கள், ஆப்ஷன் சி பாண்டியர்கள், ஆப்ஷன் டி பல்லவர்கள். யாருடைய காலத்தில் விமானங்கள் மிக உயரமாக அமைக்கப்பட்டன? சேரர் காலம், சோழர் காலம், பாண்டியர் காலம், பல்லவ காலம். யாருடைய காலம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். கரெக்ட். இதுக்கான ஆன்சர் என்னென்னா சோழர்களுடைய காலம், சரிங்களா? ஸோ சோழர்களுடைய காலத்தில் தான் விமானங்கள் உயரமாக அமைக்கப்பட்டது. அடுத்ததாக எட்டாவது கேள்வி, தென்னகத்து எல்லோரா எது? விடை பார்த்தீங்களா, சோழர்கள். அடுத்ததாக தென்னகத்து எல்லோரா எது? தென்னகத்து எல்லோரா எது? ஆப்ஷன் ஏ பிள்ளையார்பட்டி குடைவரை கோவில், ஆப்ஷன் பி நாட்டாமலை கோவில், ஆப்ஷன் சி கழுகுமலை கோவில். தென்னகத்து எல்லோரா, ஆப்ஷன் ஏ பிள்ளையார்பட்டி, ஆப்ஷன் பி நார்த்தாமலை, ஆப்ஷன் சி கழுகுமலை. ஸோ இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி லைவ் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த டெஸ்ட் பேட்ச்க்கு வந்து கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால் லேட் ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் மன்னிச்சிருங்க. தென்னகத்து எல்லோரா என்று எது? பிள்ளையார்பட்டி, நார்த்தாமலை, கழுகுமலை. சூப்பர் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை ஈனம், என்னது கழுகுமலை, சரிங்களா? ஸோ கழுகுமலை தான் தென்னகத்து எல்லோரா என்று அழைக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து மலையிலேருந்து, இப்படி மலை இருந்துச்சுன்னா அது மேலேருந்து கீழே குடஞ்சி தலைகளாக செஞ்சுருப்பாங்க. ஸோ அதனால் இது தென்னகத்து எல்லோரா என்று அழைக்கப்படுகிறது. எல்லோராவின் மாடலில் இருக்கும். அடுத்ததாக ஒன்பதாவது கேள்வி, ஒன்பதாவது கேள்வி, உலகின் மிகப்பெரிய நந்தி எங்குள்ளது, சரிங்களா? உலகின் மிகப்பெரிய நந்தி எங்குள்ளது? ஆப்ஷன் ஏ தஞ்சை பெரிய கோவில் நந்தி, ஆப்ஷன் பி அனந்தபூர் லெபாசி கோவில் இருக்கக்கூடிய நந்தி, அடுத்ததாக ஆப்ஷன் சி கல்லேஸ்வர் கோவில் நந்தி. ஸோ ஆப்ஷன் பாருங்கள், உலகின் மிகப்பெரிய நந்தி எங்குள்ளது அப்படின்னா தஞ்சை பெரிய கோவில் இருக்கக்கூடிய நந்தி, அடுத்தது அனந்தபூர் லெபாசி கோவில் இருக்கக்கூடிய நந்தி, அடுத்ததாக ஆப்ஷன் சி கல்லேஸ்வரர் கோவில் நந்தி. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். சூப்பர், கரெக்ட் 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 கரெக்ட். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனந்தபூர் லெபாசி. இது வந்து பாக்ஸ் டைப் ஆஃப் கொடு கொஸ்டினில் கொடுப்பாங்க, பாக்ஸில் அந்த நந்தி படம் போட்டிருக்கும், சரிங்களா? அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விடை ஆவணா தான் கரெக்டு. ஸோ ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஆந்திர மாநிலம் அனந்தபூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய லெபாசி அப்படிங்கக்கூடிய ஊரில் தான் இந்த நந்தி இருக்குது. இந்த நந்தி வந்து ஒரே கல்லால் செய்யப்பட்டது, சரிங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பத்தாவது கேள்வி, பத்தாவது கேள்வி, யாருடைய காலம் உலோகச் சிற்பங்கள் அல்லது செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது? யாருடைய காலம் உலோகச் சிற்பங்கள் அல்லது செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது? ஸோ இதுக்கான ஆப்ஷன் பாருங்கள், சேரர், சோழர், பாண்டியர் மற்றும் நாயக்கர்கள், சரிங்களா? ஸோ யாருடைய காலம் உலோகச் சிற்பங்கள் அல்லது செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது? சேரர், சோழர், பாண்டியர், நாயக்கர். ஸோ ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். நாய்க்கு தெரிஞ்சிச்சா? கரெக்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை ஆவண்ணா, ஆப்ஷன் பி தான் கரெக்டு. சோழர்களுடைய காலம் தான் உலோகச் சிற்பங்கள் அல்லது செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பதினோராவது கேள்வி, வரிவடிவ ஓவியம் பற்றிய செய்தி முதன் முதலாக எந்நூலில் கிடைக்கிறது? வரி வடிவ ஓவியம் பற்றிய செய்தி முதன் முதலாக எந்த நூலில் கிடைக்கிறது? ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம், ஆப்ஷன் பி நெடுநெல்வாடை, ஆப்ஷன் சி புறநானூறு. வரி வடிவ ஓவியம் பற்றிய செய்தி முதன் முதலாக எங்கு கிடைக்கிறது, எந்த நூலில் கிடைக்கிறது? ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம், ஆப்ஷன் பி நெடுநெல்வாடை, ஆப்ஷன் சி புறநானூறு. ஸோ வரி வடிவம், ஸோ வரி வடிவம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, புனையா ஓவியம் அப்படின்னு சொல்லியிருப்போம். வெரி குட், வெரி குட், ஆன்சரும் பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடை, நெடுநல் வாடை அந்த
அந்த நூலில் தான் வரிவடிவ ஓவியம் பற்றிய செய்தி வந்து முதன் முதலாக கூறப்படுகிறது. அடுத்ததாக 12, கோவலனின் தந்தை மாசாத்துவான் தவமியற்றிய சாலைகளில் ஓவியம் தீட்டப்பட்டிருந்த செய்தியை கூறும் நூல் எது? கோவலனின் தந்தை மாசாத்துவான் தவமியற்றிய சாலைகளில் ஓவியங்கள் தீட்டப்பட்டிருந்த செய்தியை கூறும் நூல் எது? ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள் சிலப்பதிகாரம், ஆப்ஷன் பி மணிமேகலை, ஆப்ஷன் சி வளையாபதி, ஆப்ஷன் டி குண்டலகேசி. கோவலனின் தந்தை மாசாத்துவான் தவமியற்றிய சாலைகளில் ஓவியங்கள் தீட்டப்பட்டிருந்த செய்தியை கூறும் நூல் எது? சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி மற்றும் குண்டலகேசி. ஸோ என்ன ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். கரெக்ட். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை. சூப்பர், சரிங்களா? ஸோ மணிமேகலை தான். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது 13வது கேள்வி. கேள்வி எண் 13, சரிங்களா? ஏலிசையேல் நரம்பின் ஓசையை என்று கூறிய நூல் எது? ஏலிசையேல் நரம்பின் ஓசையை என்று கூறிய நூல் எது? ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம், ஆப்ஷன் பி திருப்பதிகம், ஆப்ஷன் சி மணிமேகலை. ஏலிசையேல் நரம்பின் ஓசையை என்று கூறிய நூல் எது? சிலப்பதிகாரம், திருப்பதிகம், மணிமேகலை. ஸோ ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். கரெக்டான ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பதிகம், சரிங்களா? ஸோ திருப்பதிகம் தான் ஏலிசையில் நரம்பின் ஓசையை என்று கூறுகிறது. அது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், திருப்பதிகம் வந்து இசை வந்து ஏழு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது, சரிங்களா? இசையின் ஓசையில் வந்து என்னென்னா ஏழு அப்படிங்கிறது, ஒவ்வொரு ஸ்வரங்களும் நரம்பில் வந்து தனித்தனியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. நீங்கள் வந்து இசை படிக்கும்போது இந்த புத்தகத்தில், இந்த பாடத்தில் நீங்கள் இசை அந்த அப்படிங்கக்கூடிய தலைப்பு படிக்கும்போது படிப்பீங்க. அடுத்ததாக 14வது கேள்வி. ஓகே, 14வது கேள்வி. இசை நுணுக்கம் என்ற நூல் டேஷ் எனும் பாண்டிய இளவரசனால் இயற்றப்பட்டது. இசை நுணுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இசை நுணுக்கம் எனும் நூல் டேஷ் எனும் பாண்டிய இளவரசனால் இயற்றப்பட்டது. ஸோ ஆப்ஷன் ஏ நன்மாறன், ஆப்ஷன் பி நெடுமாறன், ஆப்ஷன் சி சயந்தன், ஆப்ஷன் டி கொற்றவன். இசை நுணுக்கம் எனும் நூல் டேஷ் எனும் பாண்டிய இளவரசனால் இயற்றப்பட்டது. ஆப்ஷன் ஏ நன்மாறன், ஆப்ஷன் பி நெடுமாறன், ஆப்ஷன் சி சயந்தன், ஆப்ஷன் டி கொற்றவன். கரெக்ட், இதுக்கான ஆன்சர் சயந்தன். வெரி குட். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயந்தன் தான். சயந்தன் எனும் பாண்டிய இளவரசனால் தான் இசை நுணுக்கம் என்ற ஒரு இசை நூல் வந்து ஏற்றப்பட்டது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது 15வது கேள்வி. சயந்தன் விடை பார்த்துட்டிங்களா? ஸோ அடியாருக்கு நல்லார் கருத்துப்படி கூத்தின் வகை எத்தனை? அடியாருக்கு நல்லார் கருத்துப்படி கூத்தின் வகை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்ல கூத்து எத்தனை வகைப்படும்? ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள் 4, ஆப்ஷன் பி 3, ஆப்ஷன் சி 5, ஆப்ஷன் டி 2. அடியாருக்கு நல்லார் கூற்றுப்படி கூத்தின் வகை யாது? 4, 3, 5, 2. அடியாருக்கு நல்லார் கருத்துப்படி கூத்தின் வகை யாது? 4, 3, 5 மற்றும் 2. கரெக்ட், இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விடை ஆப்ஷன் ஏ விடை 4. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொக்கம், மெய்கூத்து, அபிநயம், நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு அடியாருக்கு நல்லார் வந்து கூத்தை வந்து 4 வகைப்படுத்துகிறார். அடுத்ததாக 16வது கேள்வி. அசுரரை வெல்ல திருமகள் ஆடிய ஆடல் பெயர் என்ன? அசுரரை வெல்ல திருமகள் ஆடிய ஆடலின் பெயர் என்ன? ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள் மல்லியம், ஆப்ஷன் பி பேடு, ஆப்ஷன் சி பாவை, ஆப்ஷன் டி அல்லியம். ஆப்ஷன் ஏ மல்லியம், ஆப்ஷன் பி பேடு, ஆப்ஷன் சி பாவை, ஆப்ஷன் டி அல்லியம். ஸோ இந்த எதில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்த நடனம் அப்படிங்கக்கூடிய தலைப்பின் கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்து ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருப்பாங்க. அல்லியம்னா என்ன, பேடுனா என்ன, பாவைன்னா என்ன, மல்லியம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. கரெக்ட். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை ஈனா, பாவை. ஸோ அசுரரை வெல்ல திருமகள் ஆடிய ஆடலின் பெயர் வந்து பாவை என்று அழைக்கப்படுகிறது. கண்ணன் ஆடிய பாடல் ஆடல், சிவன் ஆடிய பாடல் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த பாக்ஸ் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 17வது கேள்வி. பிரதிமைகள் அமைக்கும் வழக்கம் யாருடைய காலத்தில் தோன்றியது? பிரதிமைகள் அமைக்கும் வழக்கம் யாருடைய காலத்தில் தோன்றியது?
பிரதிமைகள் அமைக்கும் வழக்கம் யாருடைய காலத்தில் தோன்றியது? இந்த சாப்டர் வந்து யூனிட் எடுக்க ரொம்ப முக்கியம். ஸோ இது நான் ஒன்ஸ் நான் படிச்சுட்டு தான் உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே நானே சொல்லுவேன். ஸோ அது அப்போம்போது தான் எனக்கு ரொம்ப புரிஞ்சிச்சு. இன்னும் நம்ம இதில் வந்து நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. நாளைக்கு உங்களுக்கு இதோட பார்ட் டூ வீடியோ வரும். முடிஞ்சால் பார்ட் த்ரீ வீடியோ கூட பண்ணுறேன். பிரதிமைகள் அமைக்கும் வழக்கம் யாருடைய காலத்தில் தோன்றியது? ஆப்ஷன் ஏ சேரர், ஆப்ஷன் பி சோழர், ஆப்ஷன் சி பாண்டியர். சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய காலம். அடுத்ததாக 18வது கேள்வி, சங்க காலத்தில் மரச்சிற்பங்கள் அமைக்கப்பட்டதை டேஷ் மூலம் அறியலாம். அதாவது ஏதோ ஒரு நூல் மூலம் அறியலாம், அது எந்த நூல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். சங்க காலத்தில் மரச்சிற்பங்கள் அமைக்கப்பட்டதை டேஷ் மூலம் அறியலாம். ஆப்ஷன் ஏ பட்டினப்பாலை, ஆப்ஷன் பி மதுரை காஞ்சி, ஆப்ஷன் சி பரிபாடல். பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, பரிபாடல். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். சங்க காலத்தில் மரச்சிற்பங்கள் அமைக்கப்பட்டதை டேஷ் மூலம் அறியலாம். வெரி குட், வெரி குட். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல். சூப்பர். அடுத்ததாக 19வது கேள்வி, சிற்பக்கலைஞர்களை மண்ணீட்டாளர் என கூறிய நூல் எது? சிற்பக்கலைஞர்களை மண்ணீட்டாளர்கள் என கூறிய நூல் எது? ஆப்ஷன் ஏ மணிமேகலை, ஆப்ஷன் பி தொல்காப்பியம், ஆப்ஷன் சி பரிபாடல். சிற்பக்கலைஞர்களை மண்ணீட்டாளர்கள் என கூறிய நூல் எது? மணிமேகலை, தொல்காப்பியம், பரிபாடல். கரெக்ட். சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் மணிமேகலை. சரிங்களா? ஸோ மணிமேகலை தான் சிற்பக்கலைஞர்களை வந்து மண்ணீட்டாளர்கள் என்று கூறுகிறது. அடுத்ததாக 20வது கேள்வி, சிகரம் 8 பட்டை அமைப்புடன் இருந்தால் அந்த விமானம் டேஷ் எனப்படும். சிகரம் 8 பட்டை அமைப்புடன் இருந்தால் அந்த விமானம் டேஷ் என்று அழைக்கப்படும். ஆப்ஷன் ஏ நாகரம், ஆப்ஷன் பி வேசரம், ஆப்ஷன் சி திராவிடம். அதாவது 8 பட்டை, அந்த சிகரங்கள் இருக்கு இல்லையா, விமானத்தில் இருக்கக்கூடிய சிகரம் 8 பட்டையுடன் இருந்தால் அந்த விமானம் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா நாகரம் அப்படிங்கிறது ஒரு பாணி, விமானம் அமைக்கக்கூடிய பாணி. வேசரம், திராவிடம். நாகரம், வேசரம், திராவிடம். சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி திராவிடம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து 20 க்வெஸ்சன்ஸ் பார்த்துருக்கோம். சரிங்களா? இன்றைக்கி வந்து டெஸ்ட்டு வந்ததுமே வச்சதுமே கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும். அதுக்கு காரணம் வந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஸ்டின்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பேட்ச் ஐடி கொடுக்கறது அந்த ஒரு வேலை போயிட்டு இருந்தது. அதனால தான் உங்களுக்கு இந்த தமிழர் கலைகளினுடைய சாப்டருடைய 2வது பகுதி நாளைக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அதனுடைய திருப்புதல் பகுதி வந்து நம்ம சனிக்கிழமை வச்சுக்கலாம். நம்மளுடைய சேனல் சார்பாக லைவ் டெஸ்ட் நடந்துகிட்ருக்கு, ப்ளஸ் உங்களுக்கு வீக்லி டெஸ்ட்டும் நடந்துகிட்ருக்கு, யூனிட் 8க்கு டெஸ்ட் பேட்சும் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒரு முறையில் படித்து பாஸ் ஆகலாம் இந்த வருஷம். கண்டிப்பாக எல்லா எத்தனை நெகட்டிவிட்டி இருந்தாலும் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணிவிட்டு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் கண்டிப்பாக நமக்கு எக்ஸாம் இருக்கும். நம்ம அப்படியே நினைப்போம், கண்டிப்பாக அது நடக்கும். எல்லாமே நல்லதுக்காகத்தான். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே தேவை. அது மட்டும்தான் எங்களுடைய அடுத்த லெவலுக்கு எங்களை கூப்பிட்டு போகும். ஸோ தொடர்ந்து நினைந்தீர்கள். மெல்வம் மெல்வம் வெற்றி அடைவோம். நன்றி.